பாயதுவாக்கர் கருப்பையா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் பிளேஸ்ன்னு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டைபோல் கன்சிடர் பண்ணியிருக்கோம் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட அந்த டைபோல் மேக் பண்ணுற ஆங்கிள் டீட்டா இந்த டீட்டா இருக்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல இது ஆப்போசிட்டில் எவ்வளவு கொடுக்குதுன்னா டூ ஏ சயின்டிடான் கொடுக்குது இதுவே அட்ஜஸ்ட் அண்டில் டூ ஏ காஸ்டி கொடுக்குது எப்போ ஒரு டைப்போலை எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சாலும் அது என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும் அதனால இங்கே நான் வந்து ஃபோர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் டாக் டவுன்னு தான் யூஸ் பண்ணணும் தட் மீன்ஸ் கப்பல் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றது டாக் டவ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஏன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜினாவே டன் தான் அப்போ டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன் பிளேஸ்மெண்ட் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் டவ் கண்டுபிடிக்கிறோம் டாக் டவ் இஸ் ஈக்வல் டு ஃபோர்ஸ் எஃப் இன்டு டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கே பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது டூ ஏ சைன்டிட்டா அதனால இங்கே டூ ஏ சைன்டிட்டா மென்ஷன் பண்ணியிருக்கோம் இங்கே என்ன இருக்குது ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இ இதில் நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் சார்ஜ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த டைப்போல டைப்போல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பிஇ சைன்டிட்டா டவோட வேல்யூ பிஇ சைன்டிட்டா டவ் கண்டுபிடிச்சாச்சு கொஸ்டின்ல பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு தென் நம்மளோட வேலை ஒர்க் டன் தான் ஒர்க் டனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம் இஃப் த டைபோல் இஸ் ரொட்டேட்டிங் த்ரூ எ ஸ்மால் ஆங்கிள் டிடிட்டா அகைன்ஸ்ட் த டார்க் ஆக்டிங் ஆன் இட் தென் த ஸ்மால் ஒர்க் இஸ் டன் டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே எப்படி ரெப்ரஸன் பண்ணியிருக்கோம் இந்த டார்க் டவ் இது ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் டார்க் டவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிடிட்டான்னு சொல்லியிருக்கோம் ரைட் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை பாருங்கள் எப்பவும் போல தான் ஒர்கனிஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த டவுக்கு பதிலாக பிஇ இ போடலாம் டிடி போடலாம் பதிலாக அப்படியே வேல்யூ போட்டேன் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி டிடிடா டி டிடபிள்யூ டிடிட்டா இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதெல்லாம் டேஸ்ட் எலமெண்ட் இதை என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக இன்டெகிள் பண்ணிடணும் எங்கேருந்து எங்கே இன்டெகிள் பண்ண போகிறேன் டீட்டா ஒன்லேருந்து டீட்டா டூ வரைக்கும் இன்டகிள் பண்ண போகிறேன் அப்போ தான் டோட்டல் கிடைக்கும் இதை dw வை integral பண்ணா w இங்க p sin theta d theta இருக்கு இதில p e e e வெளில் sin theta t theta வை பண்ணலாம் sin integral பண்ணா minus cos அதில் theta 1 minus theta 2 போடப்புறேன் அப்ப cos theta 1 minus cos theta 2 வரப்போது upper limit minus lower limit இங்க cos மிசாய் இருக்கு cos theta 1 minus cos theta 2 வரப்போது இது தான் என்னது work done is stored as a potential energy u of a dipole

டீட்ட்கிற ஏதோ ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுச்சுனா இதை நம்ம எப்படி ரெப்ரஸன் பண்ணலாம்னா டீட்டா இது நைன்டி டிகிரின்னு போட்டால் காஸ்ட் நைன்ட்டியோட வேல்யூ ஜீரோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைப் போட என்ன சொல்லலாம் இனிஷியலாக நம்ம இப்படி வச்சு இந்த மாதிரி மாறுச்சுன்னா யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ்டா இது டாட் ப்ராடக்ட் மாதிரி இருக்கிறதுனால மைனஸ் பி வெக்டர் டாட் இ வெக்டர் ஏன்னா ஏ டாட் பிஇஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ்டா பாருங்கள் இங்கே வெக்டர் ரெப்ரஸண்டேஷன் இல்லை தட் மீன்ஸ் நம்பர் இங்கே டார்ட் ப்ராடக்டா டார்ட் ப்ராடக்டா வெக்டரா ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன் இதுதான் பொட்டன்சியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் இங்கே சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு ஒருவேளை ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமா இருந்துச்சுனா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் என்ன அர்த்தம்னா இந்த டைபோல் மொமெண்ட் பி க்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் ஜீரோவா இருந்துச்சுனா ஏன்னா மைனஸ்ல இருந்து பிளஸ் நோக்கி தான் டைபோல் மொமெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அதுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கு அப்ப ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இங்க காஸ் ஜீரோவோட வேல்யூ என்னது 1 வரும் இங்க மைனஸ் பிஇன்னு வந்திருக்கு அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது மினிமமா இருக்கு எப்ப ஸ்டேபிள் யூக்ளிபிரியமா இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமா இருக்கு அப்ப எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் இந்த இடத்துல பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா மேக்சிமமா இருக்க போகுது அது எப்போங்கிறத பார்ப்போம் எந்த கண்டிஷன் அப்படிங்கறத பார்ப்போம் பொசிஷன் ஆஃப் ஜீரோ எனர்ஜி ஜீரோ எனர்ஜி எப்போ இருக்கும்னா நம்ம ஸ்டார்டிங்ல விட்டோம்ல நைன்டி டிகிரியில் இருக்கு டைபோலன் ஆகுது நைன்டி டிகிரியில அலைன்னாச்சுன்னா ஆகும் ஜீரோ எனர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் நான் இன்ஃபினிட்டில இருந்து இந்த ஃபீல்டுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு தெர் இஸ் சம் பொட்டன்ஷியல் இல்லையா அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் ஒன் டிவைட் பை ஃபோர் பை எப்ஸ் நாட் இன்டூ கியூ டிவைட் பை ஆர்னு ரெப்ரஸன் பண்ணுவோம் இதே இது நெகட்டிவ் சார்ஜ் இன்ஃபினிட்டில இருந்து எடுத்துட்டு வந்தா அஞ்சு இருக்க பொட்டன்ஷியல் எப்படி மென்ஷன் பண்ணுவோம் ஒன் டிவைட் பை ஃபோர் பை எப்ஸ் நாட் மைனஸ் கியூ டிவைட் பை இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சைன்ல ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இப்படி இருக்கும் போது ஜீரோ தென் எப்ப மேக்சிமம் இருக்கும் அன்ஸ்டேபிள் இக்லிபிரியம் அன்ஸ்டேபிள் இக்லிபிரியம்னா இங்க பாசிட்டிவ் சார்ஜும் இங்க நெகட்டிவ் சார்ஜும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டைபோல் மோட்டோட டைரக்ஷன் மாறிடும் எப்படி இருக்கும் டைபோல் மோட் இந்த சைடு வந்துடும் அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் ஒன் எயிட்டி டிகிரியா இருக்கும் போது முக்கியம் அதுக்கு தான் அதே ஃபிகர் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்ப இங்க ஒன் எயிட்டி டிகிரியா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் காசு ஒன் எயிட்டியோட வேல்யூ மைனஸ் ஒன் அப்போ இந்த இது வேல்யூ ஆகும் பாசிட்டிவ் ஆயிருது அப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் டைபோல் கிடைக்கும் எப்போ ஆன்டி பேரலாக இருக்கும்போது யார் யாரும் டைபோல் மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆன்டி பேரலாக இருக்கும்போது இந்த பொசிஷனை வந்து அன்ஸ்டேபிள் பொசிஷன் ஃபஸ்ட்டு பார்த்தது ஸ்டேபிள் பொசிஷன் செகண்ட் பார்த்தது ஜீரோ எனர்ஜி அண்ட் தேர்ட் பார்த்தது அன்ஸ்டேபிள் இக்லிபிரியம் இதுக்கு மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்துக்கு மினிமம் எனர்ஜி அண்ட் ஜீரோ ஜீரோ வந்து பெர்பனிகுலராக இருந்துச்சுன்னா ஜீரோ Thank you.